நம் இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை மட்டும் பேசுகிறது. என்னவென்று தெரியுமா? பெண்களை அவர்களின் அனுமதியின்றி அவர்களின் ஆடையோடு சேர்த்து அவர்களையும் ஊறுகாய் போல தொட்டுக்கொள்ளலாம் என சொல்கிறது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையின் பெயர் ஹோலி. யாரடா கொடுத்தது என் உடலை தொட உனக்கு அனுமதி? மானங்கட்ட மண்ணின் பழமைவாதிகளுக்கு சவுக்கால் அடிக்கும் சட்டம் கொண்டு வந்தால் இப்படி என்னை செய்வார்களா? ஒரு பெண்ணின் குரலாய் இப்படி ஒரு பெண் கதறிய போதும் என்ன செய்து விட்டார்கள் இந்தியர்கள் என்ற கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹோலி பண்டிகை எதற்காக கொண்டாடுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஒரு வசந்த காலம்லாம் முடிஞ்சு ஒரு கோடை காலம் தொடங்குறத குதூகலமாக கொண்டாடக்கூடிய வகையில் வண்ணங்கள் பூசி இந்த கோடை காலத்தை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஏழு வண்ணங்களையும் அழகாக கைகளில் கோர்த்து அடுத்தவர்களுடைய முகத்தில் வரைஞ்சு கோலமாக இட்டு அவர்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் ஷேர் பண்ணுகிறது. ஆனால் இந்த ஷேரிங் அப்படிங்கிறது அம்மா சொல்லி கொடுத்தது மாதிரி தான், நல்ல அம்மாவாக இருந்தால் சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா ஷேர் பண்ணுறதே வந்து இன்னொருத்தவங்களுக்கு காயப்படுத்துது அப்படின்னா அதை செய்யாதரா தம்பி அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு பொருள் கொடுத்து அதை அவங்களுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் நம்ம பூசுறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து எளிமையாக தொடக்கூடிய ஒரு விழாவாக இந்த ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த சென்னையில் சவுகார்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து சேட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். உழைப்புக்கு பேர் போனவங்க தான், நல்ல உத்தமர்கள் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க உறவுகளுக்குள்ளே பூசிப்பாங்க. இதே இது நார்த்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப விசித்திரமான விளையாட்டாக மாறி போய் நிற்கிது. எலெக்ஷன் வர இருக்குது, மக்களவை தேர்தல் வர இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஹோலி பண்டிகை அப்படிங்கிறத வச்சு இரு மதங்களுக்கு இடையிலான கசப்புணர்வை தூண்டிவிடக்கூடிய வகையில் சில நபர்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையை முழங்கி இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த வீதி வழியாக போகும்போது அவங்களுடைய உடலையும் அவங்களுடைய முகத்திலையும் வன்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் சில செய்களை செஞ்சுருக்காங்க. भैया 71 साल पुराना है, तुम्हें पता मेन बाजार में आओगे तो वही होगा। आज की होली है क्या नाम होगी? இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஒரு இஸ்லாமிய இளைஞர் இரண்டு பெண்களோட டூ வீலரில் போயிட்டுருக்காரு. அவர் மீது இந்த வண்ணப்பொடிகளை தூவினது மட்டுமல்ல, அவருடைய முகத்தையே வந்து அலங்கோலமாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவங்க செயல்பாடுகள் எதுவுமே அப்படி தான் இருக்குது, மனிதர்கள் மாதிரியே இல்லை. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே அருவறுப்பாக இருக்குது. आप चलिए, आप चलिए हमारे साथ, आप मेरी गाड़ी में बैठिए, चलिए कंप्लेन दीजिए। जिनके चेहरे, सबके चेहरे, हमारे सबके चेहरे, बैठिए गाड़ी में। किस तरीके की हालत की गई है बताओ, किस तरीके का हालत?
ये देखो ये लाइव आप देख भी पा रहे हो, वीडियो साफ नहीं आ रहा, नेटवर्क का इशू कर दिया, नेटवर्क का इशू हो रहा है, नेटवर्क का यहाँ पे। ये देखो होली खेलो, कौन मना कर रहा है, कौन इतना वो कर रहा है, बताओ। लड़की का माथा गर्म हो रहा है, बुखार हो रहा है, कितना बुखार हो रहा है लड़की को, कितनी शर्म आनी चाहिए तुम हिंदुओं के नाम पे। खराब भैया डालिए मत, बिल्कुल भी जाओ, इनको कपड़े चेंज, देखो सारे गीले हो रहे हैं, बताओ कितनी गलत बात है, कितनी गलत बात है। जाइए जाइए आप जाइए, भैया नहीं ये नहीं, ये नहीं सुधरेंगे। நடு ரோட்டில் வந்து ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கு, அந்த ஆட்டோ மீது அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறேங்கிற பேரில் கோலமாவை எடுத்து அடித்து அந்த ஆட்டோவே வந்து ரோட்டிலேயே கவுந்து உள்ளக்கூடிய காட்சிகள்லாம் ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சுது. இப்படி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ஹோலி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே கேட்கப்படுது. ஒரு பண்டிகை அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறது, ஆனால் அப்படிப்பட்ட காட்சிகள் எதுவுமே அங்கே வட இந்தியாவில் அரங்கேறவே இல்லை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம், அங்கே வந்து பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உஜ்ஜைனி மகாகாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவனுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. ஆராத்தி எடுக்கும்போது கற்பூரம் காட்டுவாங்க இதுலையா, அது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி காட்டும்போது இந்த கலர் பொடியை சாமி மேலேயே தூவினாங்க. எப்படி மனுஷங்க மேலே தூவுறது போதாதுன்னு சொல்லிட்டு சாமி மேலேயே கலர் பொடியை சும்மா, சாமி என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலர் பொடி எடுத்து இப்படி தூணாங்க பாருங்கள். வந்தது பாருங்கள் கோபம் மகாகாலீஸ்வரருக்கு. ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த பூசாரிகளுடைய விளக்கா எத்தனை விளக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த கற்பூரத்துலையும் பட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உடல்லையும் தீ பற்றி எரியுது. எரிஞ்சு அம்முட்டு பேரும் ஐயோ அம்மான்னு கதறிட்டு ஓடுறாங்க. அப்போ எவனுமே ஜெய் ஸ்ரீராம் சொல்லவே இல்லை. அப்போ நீ சொல்ல வேண்டியதானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு. அப்போல்லாம் சொல்லாமல் ஐயோ அம்மா வலிக்குதே கதறுதே எரியுதே அப்படி சொல்லி ஓடினாங்க. அந்த ஓடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப வந்து கோமாளித்தனமான மனிதர்களாக இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறத பார்த்து பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த 14 பூசாரிகளும் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வெந்து போய் வெளியில் வந்து ஓடி வந்தாங்க. அதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. எப்படி வந்து ஒரு அருவி மேலே இருந்து அப்படி அருவி மாதிரி அப்படி இந்த கொட்டுமோ, அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குமோ, அதே மாதிரி தீமை செய்பவர்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்போது எப்படி வந்து நாம் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அதற்காக நம்ம மகிழ்ச்சி படலை, பாவம் அந்த 14 பேரும் வந்து பொழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறத வேணால் வேண்டிக்கலாம். ஆனால் அந்த மகாகாலீஸ்வரருக்கு வந்த கோபம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து அவரே கொதிச்சு போயிட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே கொண்டாடக்கூடிய நபர்கள், கிரைமாக சில வேலைகள், பாலியல் அத்துமீறல்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்லேயே வட இந்திய மாநிலங்களில் அரங்கேறக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு புறம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் டைரக்டாக இராணுவ வீரர்களோடு போய் ஹோலி பண்டிகையை கொண்டாடியிருக்காங்க. குடியரசுத் தலைவராகட்டும், நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமராகட்டும், இவங்கெல்லாம் ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தலைவர்கள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய அந்த ஜென்யூன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிம்பாங்க, அவங்களுடைய அந்த கருத்தால மிக்க சொல்லால் மக்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஏன் நம்ம ஊர்கள்லையும் அதிகமான அளவில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது ஒருவருடைய முகத்தில். ஏன் நம்ம ஊர் கிராமங்களில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுற திருவிழாலாம் ரொம்ப பிரபலமாக நடக்கும். இன்னமும் கிராமங்களில் வந்து ஐத்தை மகன்கள் மீதும் மாமன் மகள்கள் மீதும் மஞ்சள் தண்ணி ஊற்றி திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். ஊர் திருவிழானா ரொம்ப ஃபேமஸாக அதை கொண்டாடுவாங்க. இதே மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் வட இந்திய மாநிலங்களையும் இந்த ஹோலி பண்டிகை கோலமாவை விட்டு அவர்கள் மீது தூவி வண்ணப்பொடிகளை தூவி செய்யக்கூடிய நிகழ்வு இருந்துச்சு. நம்ம ஊரில் மஞ்சள் தண்ணி அப்படிங்கிறது அந்த அழகான வந்து ஒரு மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதை வச்சு கொண்டாடுவாங்க. அது ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு எந்த விதமான கெட்டதும் ஏற்படாது. பட் இவங்க வந்து வித்தியாசமான முறையில் இவங்க கொண்டாடுறது, மதத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வு, இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை இந்த விழாவை வைத்து அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் வட இந்திய மாநிலங்களில் அரங்கேறக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே
குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான திசை திருப்பல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற செய்தியும், சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஒரு விழாவாக இந்த ஹோலி பண்டிகை மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகளையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலியமாக பொருத்தி பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, அப்படி சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.